ஸ்ட்ரீம் ஆஃப் லவ் ஒளிபரப்பிற்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவழைக்கிறோம். இன்று இருக்கிறவராகவே இருக்கிறேன் அதனுடைய மூன்றாம் பாகத்தை பார்க்க போகிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரும் அன்பின் நதியானது தேவ பிரசன்னத்தால் உங்களை நிரப்பி தேவ வார்த்தையால் உங்களை திருப்திப்படுத்துவதாக. இன்றைய பாடம் கடந்த 2 மாதத்தின் தொடர்வு, அதாவது இது ஒரு தொடர்ச்சி, சரியா? அது என்ன என்று பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட், இதுதான் கடைசி அத்தியாகம்னு சொல்லலாம். இன்றோடு இந்த தலைப்பின் இந்த பாடம் ஒரு முடிவு பெறுகிறது. சரி, இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் பார்த்ததுதான் இது இப்ரேய வினைச்சொல்லி இருக்க வேண்டும், இருப்பதற்கு என்று பொருள்படும், சரியா? பிறகு இருக்கிறவரவாகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவனானவர் நித்தியமானவர், அவர் போதுமானவர் என்பதை அது விளக்கி கூறுகிறது. பிறகு தேவனுடைய நாமம் என்று சொல்லும் பொழுது எபிரேய பாஷையில இவ்வாறுதான் தேவனுடைய நாமத்தை எழுதுவார்கள். தேவனுடைய நாமம் மிகுந்த பரிசுத்தம் மிக்கதாக இருப்பதினால் அவர்கள் தேவனுடைய நாமத்தை சத்தமாக சொல்ல மாட்டார்கள். பிறகு அந்த வார்த்தை தேவனுடைய நாமத்தை முழுமையாக எழுதவும் மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எப்பொழுது எல்லாம் தேவனுடைய நாமம் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் அடோனா என்று வாசிப்பார்கள். மேலும் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமம் அங்கு எழுதப்பட்டு அவர்கள் உச்சரிக்க நேரிடுகிறதோ அப்பொழுது எல்லாம் ஹஷின் என்று அவர்கள் உச்சரிப்பார்கள். இது ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் தேவனுடைய நாமம் மாட்சிமை மிக்க நாமம், மிகவும் பரிசுத்தமான நாமம். ஆகினால் நம்முடைய உதடுகளால், அதாவது பாவம் செய்கிற இந்த உதட்டினால் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாது, சொல்லக்கூடாது, வாசிக்க கூடாது என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு தேவனுடைய நாமத்திற்கு கனத்தை கொடுத்து வருகிறார்கள். இன்றைய பாடத்தில், கடந்த 2 பாடத்திலும் சரி இந்த பாடத்திலும் சரி, அடிப்படை வசனம் என்று சொல்லும் பொழுது யாத்ராகம் 3:14 அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது அதில் தேவனுடைய பண்புகள், குணங்கள், திறன்கள் உள்ளடங்கும். அது மட்டுமல்லாமல் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நானே இருக்கிறவராக இருக்கிறேன், நானே எல்லாமாக இருக்கிறேன், நானே இருப்பவராகவே இருப்பேன் என்று சொல்வது தேவன், அதாவது தேவனானவர் வாக்குறுதியை அளிப்பவராக நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தேவன் வாக்குறுதியை காப்பவராக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, தேவனானவர் வாக்குறுதியை செயல்படுத்துபவராக நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்தில் தேவன் தம்முடைய வாக்குறுதியை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய திறன்கள், அதாவது தேவனுடைய செயல்பாட்டை பார்க்கும் பொழுது அவருடைய திறன்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் ஒரு செயலை செய்வதற்கான அவருடைய திறமை, அவருடைய ஆற்றலை அது சுட்டி காட்டுகிறது. சரி, நானே இருப்பவராக இருப்பேன், வாக்குறுதியை செயல்படுத்துபவர், இவருடைய முக்கிய குணம் என்று நீங்க பார்த்தீங்க என்றால் ஏசாயா 43:2 இது சுட்டி காட்டப்படுகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப இந்த வசனத்தின் முக்கிய கூறு நான் உன்னோடு இருப்பேன். அப்ப இங்க பார்த்தீங்க என்றால் சற்று முன்னர் யாத்ராமம் புஸ்தகத்துல அந்த வசனத்தை, அந்த அடிப்படை வசனத்தை பார்த்தோம் அல்லவா, நானே இருப்பவராக இருப்பேன். இங்கும் நீங்க பார்க்கலாம் ஏசாயா 43:2 முக்கிய கூறு என்ன என்றால் நான் உன்னோடு இருப்பேன். அதாவது நானே இருப்பவராக இருக்கிற நான் உன்னோடு இருப்பேன். அதாவது நித்தியத்திற்கும் அவர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களோட இருக்கும் பொழுது போதுமானவராக இருக்கிறார், சரியாங்க? சரி, இப்போது தானியேல் புத்தகத்துல 3:23 27 வரைக்கும் பார்க்க போறோம். இதுதான் இன்றைய பாடத்தின் முக்கிய பாகமாக அமையும், சரியா? சரி, நான் வாசிக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டே உங்களுடைய வேதத்தை பார்த்து கொண்டே நீங்க வரலாம். ஷாட்ராக், மேஷாக், அபேக்நேகோ என்னும்
அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், அபேக்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், அபேக்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இப்ப இந்த வசனங்கள் இருந்தால் நாம் வந்து தேவனுடைய திறன்கள் என்ன, அவர் எப்படி தம்முடைய வாக்குறுதியை செயல்படுத்துகிறார் என்பதை பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள் ஏற்கனவே வாசித்தபடினால் இந்த வசனங்களை குறிப்பிட்ட சில காரியங்களை மட்டுமே நான் வந்து இங்க வந்து பார்க்க போகிறோம். சரியாங்க? சரி, 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்றால் அங்க முக்கியமான சில கூறுகள் என்று பார்க்கும் பொழுது, கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்ப இங்க பார்த்தீங்க என்றால் அவர்கள் வந்து தேவனுடைய வாக்குறுதி, தேவன் வந்து நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோட இருப்பேன், நீ வந்து அக்கினியிலே நின்றாலும் நடந்து சென்றாலும் அது வேகா ஆபத்தில் நீ வேகாமல் இருப்பார். அப்ப இந்த வாக்குறுதியை வந்து தேவன் வந்து உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்தால்தான் அந்த வாக்குறுதி நிறைவேறும். அதாவது இன்னும் சற்று விளக்கணும்னா, இப்ப ஷாத்ராக், மேஷாக், அபேக்நேகோ அந்த அக்னி நடுவிலே வீசப்படாமல் இருந்தால் அவர்கள் தேவனானவர் அவர்களை காத்ததே அவர்களால் அனுபவித்திருக்க முடியாது. தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னோட இருப்பேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தை அவர்களால் வந்து உணர்ந்திருக்க முடியாது, கண்களால் பார்த்திருக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு அவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதினால்தான் அவர்களால் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்ற அந்த ஒரு வாக்குறுதி, வாக்கு தத்தம், அந்த ஒரு உண்மையை அவர்களால் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடிந்தது. ஆகையினால்தான் உங்களது வாக்குறுதி செயல்படுவதை காண நீங்கள் கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும் என்று சொல்வது, அவ்வாறு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக நிக்கிறீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஷாத்ராக், மேஷாக், அபேக்நேகோவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வர்ற காரணம், தேவனுடைய மகிமையை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, உன்னோட இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு தளமாக அமைந்தது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் தளமாக அமைந்த நேரத்துல அந்த 3 பேரும் அவர்கள் வந்து நின்றார்கள், தேவனுக்காக நின்றார்கள். அவர்கள் வந்து அவர்களுக்கென்று இருந்த எதிர்ப்புகளுக்கு தலை வணங்கவில்லை. அதுதான் தானியேல் புத்தகத்துல 4ஆம் வசனம் 4-6 வசனம் வரை பார்க்கலாம். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது, நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேசர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனான், அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான்.
அப்படி என்றால் இந்த மூன்று பேருக்கும், சாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ மூன்று பேருக்குமே அவர்கள் இந்த பொற்சிலைக்கு முன்பதாக பணியாவிட்டால் அவர்களுக்கு நடக்க இருந்த கெடுதி, அதாவது அந்த அக்கினி சூளையின் நடுவிலே அவர்கள் வீசப்படுவார்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அது வந்து அவங்களுக்கு அறியாததில்லை, அவங்க அறிந்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் தேவனுடைய செயலுக்கு மரியாதை, அதாவது அவர்கள் வந்து தேவனானவர், மகத்துவமானவர், அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்தது மட்டுமல்ல, அதற்கேற்றவாறு அவர்கள் தேவனுக்காக நின்றார்கள். அவர்கள் வந்து தன்னை எதிர்த்து வரும் காரியங்களுக்கு பணியவில்லை, தேவனுடைய நாமத்திற்கு மட்டுமே கனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் நின்றார்கள். ஆகையினால்தான் அந்த நேரத்துல தேவன் என்னோட இருக்கிறார் என்ற அந்த வாக்குறுதியை அவர்களால் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் அடுத்ததாக நீங்க பார்க்கிறது என்னென்றால், சூழ்நிலைகளை தேவன் வந்து அனுமதிப்பார்னு சற்று முன்னர் வந்து பார்த்தோம், சரியா? சற்று முன்னர் நான் சொன்னேன், தேவனானவர் சூழ்நிலைகளை அனுமதிப்பார். ஏனென்றால் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம் தேவனுக்காக நிற்கிறோமா என்பதை தேவன் பார்க்கிறார். அதன் அடிப்படையில தேவன் வந்து தன்னுடைய வாக்குறுதியை வந்து செயல்படுத்துகிறார். ஏனென்றால் தானியேல் புஸ்தகத்துல வந்து 3:12 சொல்கிறது, அச்சமயத்தில் கல்தேயரில் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி பாபிலோன் மகானத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார். அப்ப அவர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. அப்ப ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு மரணம் நிச்சயம். அடுத்தது அவர்களுக்கு தெரியும் அவர்களை சுற்றிலும் அவர்களை பார்த்து கொண்டே இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி புகார் செய்வார்கள் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதாவது அவங்களை சுற்றியும் எதிர்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவனுடைய நாமத்திற்கு எந்த ஒரு தீங்கும் அவர்களால் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு தூஷணமும் வந்துவிடக் கூடாது, தேவனுடைய நாமத்திற்கு தாம் வந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் மூன்று பேருமே நின்றார்கள். அவ்வாறு அவர்கள் அங்கு நின்றார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையின் மத்தியில அவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு ஏதுவாக நின்றார்கள். தேவனானவர் அவர்களோட இருந்தார். எங்கே இருந்தாரு? அந்த அக்னி ஜுவாலையில் இருந்தார். இந்த அக்னி ஜுவாலைக்கு வெளியே இல்லைங்க, அந்த அக்னி ஜுவாலை உள்ளுக்கு, அதுதான் கீ. நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ள போறீங்கன்னும் போது தேவனானவர் அந்த பிரச்சனையின் நடுவிலே உங்களோடு நிற்பார். பிரச்சனைக்கு வெளியே இல்லை அவர் நிக்கிறது. பிரச்சனைக்கு வெளியே நின்று கொண்டு நீ இப்படி செய்யலாம், நீ அப்படி செய்யலாம் என்று ஆலோசனை சொல்பவர் நம்மளுக்கு தேவன் அல்ல. இந்த வேத பாகத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த அக்னியின் நடுவிலே தேவனானவர் நின்றார். அக்னிக்கு வெளியே இல்லை. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அக்கினியை போல சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றால், ஒரு சூழ்நிலை உங்களை வந்து ஏதோ ஒரு அக்னி நடுவில் நிற்பது போல அந்த உணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றால், தேவனுக்காக அந்த சூழ்நிலையில நில்லுங்க. எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் தேவனுடைய சொன்ன காரியங்களுக்கு உண்மையாய் நில்லுங்க. தேவன் அந்த அக்னியின் நடுவிலே உங்களுக்காக உங்களோடு நிற்பார். அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி மட்டுமல்ல, அந்த வாக்குறுதியை செயல்படுத்துபவரும் அவரே. அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்க என்றால், 24 அதோட முக்கிய கூறு, நெபுகாட்நேசார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி. ஒன்றாவது பிரமிக்கிறாருங்க, ரெண்டாவது தீவிரமா எழுந்திருக்கிறாரு, மெதுவா அண்ணன் நட போடல, விறுவிறுன்னு செய்யறாரு, எழுந்திருக்கிறாரு, சரியா? அவர் வந்து எதற்கு வந்து அவ்வாறு செய்கிறார் நீங்க பாத்தீங்க என்றால், அவருடைய சிந்தனையினால புரிந்து கொள்ள முடியல. என்ன புரிந்து கொள்ள முடியற? மூணு பேரை கட்டுண்டு சும்மா தூக்கி வீசல, அக்கடிக்குள்ள கட்டுண்டு தூக்கி வீசினாங்க. ஆனா
இந்த மூணு பேரும் உல்லாசமா உள்ளுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்காங்களே, அது மட்டும் இல்லாம அவங்களோட சேர்ந்து வேற யாரும் இருக்கிறாங்களே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை நம் வந்து அக்கினியில நிற்பது போல அந்த உணர்வை ஏற்படுத்தினாலும், நம்ம தேவனுக்கு உண்மையாய் நிக்கிறதுனால நமக்கு எதிராளியாக இருக்கிற சூழ்நிலை என்ன ஆகும் என்றால் நமக்கு வந்து நன்மை செய்யும். என்ன நன்மை செய்யும் என்றால், நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய செயல்களை வந்து அறிந்து கொள்ளும். ஏனென்றால் யோசுவா 6:15-20 சொல்கிறது, 7 நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அளங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார். இங்க பார்த்தீங்க என்றால் இது வந்து நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அங்க ஒரு போராட்டம் நடைபெறல, ஆனா வந்து என்ன நடந்தது, அங்க வந்து அந்த அலங்கம், அந்த வால் ஆஃப் ஜெரிகோ, அது வந்து கீழே விழுது. எதனால? சத்தத்தாலங்க, எக்கால சத்தத்தால. ஒரு எக்கால சத்தத்தால அந்த இடி அந்த 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 மதிலே இடிந்து விழுகிறது என்றால் அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இப்ப உங்களுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு கட்டடத்தை பார்த்து அங்க போய் நீங்க வந்து எக்கால சத்தம் போட்டீங்கன்னா அது இடிந்து விழுமா? விழாது. அது வந்து நேச்சுரல், ஏதோ நடக்காது, ஆமாவா இல்லையாங்க? அதனுடைய பலன் என்ன, நம்முடைய குரலுடைய பலன் என்ன? ஆனால் அங்கு நடந்தது நம்முடைய சிந்தனை அப்பாற்பட்டது, நம்முடைய சிந்தனைனால் புரிந்து கொள்ள முடியாதது. அப்பேற்பட்டதுதான் தேவனுடைய செயல். ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் திறன் அவருக்கு இருக்கிறது. அந்த திறன் என்ன என்றால், நம்முடைய சிந்தனையே நம்மை பார்க்க ஆ அப்படியா என்று சொல்ல வைக்கக்கூடிய ஒரு திறன். அதுதான் நம்முடைய தேவன். அப்ப உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய சிந்தனைக்கு அது வந்து குழப்படாது, இது சாத்தியமா இருக்காதுங்க, இது எப்படிங்க சாத்தியம், இதுல இருந்து எப்படி நான் விடுதலையா போறேன், இப்பிள்ளை எப்படிதான் மாறும், இது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று நாம் குழம்பலாம், மனம் கலங்கலாம். ஆனால் தேவனுக்காக நிற்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மளை வியக்க செய்வார். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அளவுக்கு தேவன் வந்து தம்முடைய வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடியவர், செயல்படுத்தக்கூடிய திறன் மிக்கவர், செயல்படுத்துபவர். அவர் எதிராளியின் முகாமிற்குள்ளேயே குழப்பத்தை அனுப்புபவர். தேவனுடைய திறனை பார்த்தீங்க என்றால் அவர் வந்து தன்னுடைய நாமத்தை காத்துக்கொள்வதற்கான கிரியையை செய்வது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது மட்டுமல்ல, நம்முடைய எதிராளியும் இருக்கிறா இல்லையா அவனுடைய முகாமிற்குள்ளேயே குழப்பத்தை அனுப்புவார். அதுதான் வந்து யோசுவா 10:10 சொல்கிறது, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசைக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறிய அடித்தார்கள். இது வந்து கர்த்தர் செய்தது, மனிதர்கள் செய்ததல்ல, சரியாங்க? அப்ப என்ன ஆகும் என்றால் அங்க வந்து ஒரு குழப்பத்தை தேவன் வந்து அனுப்புகிறார், சரியா? அவர்களுக்கே ஒரு குழப்பம் ஏற்படும்படி, அவர்களே தங்களை வந்து நோகடித்துக் கொள்ளும்படி தேவன் கிரியை செய்வார். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்து சில பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு ஏன் அது நடக்குதுன்னு தெரியாது, எதனால நடக்குதுன்னு புரியாம நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கென்று நிற்பவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் தேவன் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு எதிராக நிற்கிறதோ அந்த பிரச்சனைக்குள்ளேயே தேவன் வந்து குழப்பத்தை அனுப்பி நமக்கு வெற்றியை தருவோம். ஏன்னா அங்க அவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, உன்னோட இருப்பேன், கடைசி மட்டும் நான் உன்னோட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு குழப்பம் வரும் பொழுது தள்ளி நிற்பாரா? சற்று முன்னர் பார்த்தோம் இல்லையா, அவர் அக்கினியின் மத்தியிலே நிற்கிறார், அக்கினைக்கு வெளியே இல்லைன்னு சொன்னார்.
அப்ப நமக்கு எதிராக வருகிற குழப்பம் என்கிற ஒரு எதிராளியை தேவனானவர் சந்திப்பார். எங்கு? குழப்பத்தின் முகாமிற்குள்ளேயே போய் சந்தித்து அதை வேரோடு சாய்த்து விடுவார். அதுதான் நம்முடைய தேவன். வாக்குறுதியை கொடுப்பவரின் திறன் என்று சொல்லும் பொழுது அது ஒன்று. நமக்கு விடுதலை தருபவர் எதிராளியின் முகாமிற்குள் குழப்பத்தை அனுப்பக்கூடியது. பிறகு 25 வசனத்தில் நீங்க பார்த்தீங்க என்றால் அதில் குறிப்பிடத்தக்கது, இதோ 4 விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. கர்த்தர் உங்களது பாதுகாப்பாளராக நிற்பவர். எரேமியா 20:11 சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்ன துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெக்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இளைச்சை அவர்களுக்கு உண்டாகும். நீங்க இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க என்றால் 4 விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறார்கள், அவர்களுக்கு சேதம் ஏதும் இல்லை. தேவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அவர் தூரத்தில இருந்து அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். அவர் வந்து உங்களை பாதுகாப்பார். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளேயும் அவர் வந்து நிற்பார். பாதுகாப்பவர் என்று சொல்லும் பொழுது வெளியே இருந்து உங்களை பாதுகாக்க மாட்டார். ஒரு வீடு எரிந்து கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தாய் என்ன செய்வாங்க? வெளியே இருந்து ஐயோ நல்லா ஆயிரணும், அந்த வீடு எரியக்கூடாது, என் புள்ள உள்ளுக்கு இருக்கு, அதை யாராவது காப்பாத்தணும், யாராவது போய் காப்பாத்துங்களேன், நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் நிப்பாங்களா? இல்லனா என் குழந்தை உள்ள இருக்குங்க, அந்த குழந்தையை நான் காப்பாத்தணும் சொல்லி விழுந்தடிச்சு உள்ளுக்கு ஓடுவாங்களாங்க. மத்தவங்க எல்லாம் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தினாலும் அந்த தாய் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, உள்ளுக்கு விழுந்தடிச்சு ஓடி தன்னுடைய உடல்ல எந்த ஒரு சேதம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கண்மணியை என்னுடைய குழந்தையை நான் வந்து பத்திரமாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண தாயானவளுடைய அன்பு அப்பேற்பட்டது என்றால் தேவாதி தேவனாகிய நம்மை படைத்தவர் அவர், தாயின் கருவிலே நம்மை கண்டு கொண்டவர் அவர், அந்த தாயின் கருவிலே நம்மை பதித்தவரே அவர் தாங்க. அவர் உங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது வெளியே நின்று ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாரா, இல்ல உள்ளுக்கு வந்து அந்த பிரச்சனைக்குள்ள வந்து அதற்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கும் அவர் வந்து முயற்சி செய்ய மாட்டாராங்க? நிச்சயமா முயற்சி செய்வார். ஏனென்றால் வாக்குறுதியை கொடுப்பவர் அதை செயல்படுத்தக்கூடிய திறன் மிக்கவராகவும் இருக்கிறார். ஒரு தாயுடைய அன்புக்கு ஈடு இல்லைன்னு சொல்வாங்க, ஆனால் அதே தாயினுடைய அன்பை விட மேலானது நம்முடைய தேவனுடைய அன்பு. அவர் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பார். அது வந்து வெளியிருந்து பாதுகாக்க மாட்டார். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய துயரம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய மனவேதனை, உங்களுடைய கடன் பிரச்சனை, உள்ளத்துல ஏற்படுகிற அந்த வலி, இதன் மத்தியில எல்லாவற்றிலும் தேவன் வந்து நிப்பாரு. உங்க கண்ணீரை மட்டும் துடைப்பவர் தேவன் அல்ல, அந்த கண்ணீரு இனிமே நீங்க கண்ணீர் விடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பவரும் தேவன். ஏனென்றால் அவர் வாக்குறுதியை செயல்படுத்த திறன் மிக்கவர். 4 தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப சற்று முன்னர் பார்த்ததுதான், அவர் வந்து அவருடைய நாமத்தை நம்புவோர் வந்து கைவிடப்பட மாட்டார். ஏனென்றால் அவருடைய நாமம் நம்பகத்தன்மை மிக்கதுங்க. இவங்க 3 ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ 3 தேவருடைய நாமத்தை நம்பினபடினால்தான் அவர்கள் வந்து அந்த பொற்சிலைக்கு எதிராக அவர்கள் வந்து தாழ விழுந்து வணங்கவில்லை, தேவனுக்கு மட்டுமே அவர்கள் வந்து என்ன செய்தார்கள், தலை வணங்கினர். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய நாமத்தை நம்பினார்கள், அதனாலதான் அவங்க அப்படி செஞ்சாங்க.
சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. நம்முடைய ரட்சிப்பு தேவனிடத்தில் வருகிறது இல்லை. தேவனுடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்டும் பொழுது தேவன் நமக்காக நிற்பாருங்க. ஏனென்றால் அவருடைய நாமம் நம்பகத்தன்மை மிக்கது. கர்த்தரை நம்புவோர் கைவிடப்பட மாட்டார். அதைதான் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அறிந்திருந்தார்கள். தேவனுடைய நாமத்தை நம்பி கொண்டுதான் அவர்கள் அந்த அக்கினியின் நடுவிலே போடப்பட்டார்கள். அவர்களை அவர்களுடைய சரீரத்தை மனிதர்களினால் கட்டுண்ட செய்ய முடிந்தது, கட்ட முடிந்தது. ஆனால் அவங்களுடைய விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா உள்ளுக்குள்ளார, அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியல, யாராலும் அதை கட்டுப்போட முடியல. நம்முடைய சரீரத்தை என்னவினாலும் மனிதர்கள் வந்து செய்யலாம், நம்முடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, அந்த உள்ளமானது தேவனுடைய நாமத்தை நம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது அதில் ஒரு அற்புதம் நிகழும். அந்த அற்புதம் தான் தேவனுடைய வாக்குறுதி செயல்படுவது. ஏனென்றால் அந்த நாமத்தை நம்புகிற ஒரு ஒவ்வொருவரையும் தேவனே என்று கூப்பிடும் பொழுது எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ அறிந்ததும் அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று எரேமியா புத்தகத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன் வந்து அவ்வாறு சொல்லப்படுகிறதுங்க? ஏனென்றால் நாம் தேவனை கூப்பிடும் பொழுது அங்கு வந்து ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ஆகையினால் தான் தேவனுடைய நாமத்தை நாம் தினந்தோறும் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அதுலதான் நம்முடைய அற்புதம் இருக்கிறது, அதுலதான் தேவனுடைய வாக்குறுதி நிறைவேறுவதை நாம் பார்க்க முடியும். 26ஆம் வசனத்துல குறிப்பிடத்தக்கது நீங்க பார்த்தீங்க என்றால், அப்பொழுது, எப்பொழுது நீங்க பார்த்தீங்க என்றால், அவர்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள், சரியா? அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நெபுகட்நேசா வந்து அந்த அக்னி சுவாலையின் வாசல் அண்டையிலே வந்து அவர் வந்து கூப்பிடுறாரு, சரியாங்க? அப்பொழுது நெபுகட்நேசர் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, இவர்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்த்த பிறகு அப்பொழுது அவர் வராரு. அது வரை வந்து அவர் வரல. ஆனா அதை பார்த்தோன்னே முதலாவதாக அவருடைய சிந்தனைக்கு வியப்பு தட்டுகிறது. பிறகு அவர் வந்து என்னது கேட்கிறாரு, 3 பேர் தானே இங்க போட்டோம், இது என்ன 4வது பேர் யாரோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ளுக்குள்ள யாரோ சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வியப்போட தான் அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து அந்த வாசல் அண்டையில வருகிறார். அப்ப தேவனானவர் வந்து உங்களை வந்து வியக்க செய்வார். சற்று முன்னர் வந்து நம்ம பார்த்தோம், தேவனானவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று நிற்கும் பொழுது வியக்கத்தக்க செயல்களை செய்வாரு. அவர் நீங்க வியக்கிறது மட்டும் நின்று விடாமல், உங்களை வியக்க செய்வதோடு மட்டும் நின்று விடாமல், மற்றவர்களும் வந்து உங்களை பார்த்து வியக்க செய்து விடுவார். ஏனென்றால் நீங்க பார்த்தீங்க என்றால், முதலாவதாக சாத்ராக் மேஷாக் அபேக்னேகோ அவர்கள் உள்ளுக்கு தூக்கி போடப்பட்ட பொழுது அவர்களே வியக்கும் தக்க அளவிற்கு தேவனானவர் அங்கு வந்து 4வது நபராக நிற்கிறார். பிறகு நெபுகாநேசரே வியங்கும் அளவிற்கு தேவனானவர் அங்கு கிரியை செய்தார். ஆகையினால்தான் நெபுகாநேசர் எழுந்து வந்து அந்த வாசல் அண்டையில நிற்கிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம் வசனம் 19 சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்ப இந்த வசனம் பார்த்தீங்க என்றால், இது சாத்தியப்படாது. ஏன் சாத்தியப்படாது நான் சொல்றேன்னா, வனாந்தரத்திலே வழி, அவாந்தர வெளியிலே ஆறுகள், இது வந்து மனித புத்திக்கு எட்டக்கூடிய ஒரு காரியம் அல்ல, இது வந்து சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்றும் அல்ல. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று வசனத்தில் எழுதியிருப்பது போல, வாக்குறுதியை கொடுத்தவர் அந்த வாக்குறுதியை செயல்படுத்த திறன் மிக்கவராகவும் இருக்கிறபடியினால் தேவனானவர் உங்களை வியக்க செய்வதோடு உங்களை சுற்றி இருப்பவர்களையும் வியக்க செய்வார்.
ஏனென்றால் ஒரு வனாந்தரத்திலே, சரியாங்க, ஒரு வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணும் பொழுது நீங்க வந்து அந்த வழியில நடந்து செல்வதற்காக அவர் அதை உருவாக்கி இருந்தால் கூட, அந்த அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்கும் பொழுது அந்த ஆறுகளில ஓடுகிற அந்த தண்ணீரை எடுத்து நீங்க கருகி குடிச்சு உங்களுடைய தண்ணி தாகத்தை தணிக்க முடிந்தால் கூட, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்க நடக்கிற பாதையை பார்ப்பாங்களா இல்லையா? அந்த வனாந்தரத்துல உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்கிறதுல ஒரு வழியை ஆண்டவர் வந்து அற்புதமா அங்க உருவாக்கி, உங்களுடைய வாழ்க்கை அவாந்தர வழியாக இருக்கும் பொழுது அதன் மத்தியிலே ஒரு ஆறை உருவாக்கும் அந்த தேவனான ஒரு செயலை நீங்க மட்டும் பார்க்க மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. அப்ப அதை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பாங்க, ஆஹா இது வியக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறதே என்று அவங்களே வியக்கும் அளவுக்கு தேவன் செய்வார். ஒன்று உங்களை வியக்க செய்வார், இரண்டாவது உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் வியக்க செய்வார். ஏன்? ஏனென்றால் அதுதான் அவருடைய திறமை. ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்னா அதை செயல்படுத்தியே தீர்பவர் அவரே, வேறு யாருமே இல்லைங்க. தேவனானவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார், செயல்படுத்து. உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ என்பவர்களே நீங்கள் வாருங்கள். இங்க பார்த்தீங்க என்றால் கர்த்தர் வந்து இவர்களை வந்து உயர்த்தினார். அதே போல தேவன் உங்களையும் உயர்த்து. ஏனென்றால் இங்க பார்த்தீங்க என்றால் நெபுக்கர் வந்து ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ வெளியே வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடலங்க. எப்படி கூப்பிடுறாரு? உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ என்பவர்களே, அவர் வந்து தேவனுடைய நாமத்திற்கு, யாருடைய தேவனுடைய நாமம், ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோ அவர்கள் நம்பிக்கொண்டு இருந்தார்கள் அல்லவா, அந்த தேவனுடைய நாமத்தை பற்றி இங்கு அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? உன்னதமான தேவனுடைய, அதாவது ஒரு ஏதோ ஒரு தேவன் இல்லை, உன்னதமான ஒரு தேவன். அங்கு வந்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் மாட்சிமையும் நெபுக்கார்நேசார் அவருடைய வார்த்தையினால கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோவை வந்து உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்று அழைக்கிறார். அங்கு வந்து அவர்களுக்கும் ஒரு கனத்தை வந்து அவர் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? நெபுக்கார்நேசார் கொடுக்கிறார். ஆனால் நெபுக்கார்நேசர் அந்த கணத்தை இந்த மூன்று பேருக்கும் கொடுப்பதற்கு காரணம் தேவனானவர். தேவனானவர் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அங்கு ஏற்படுத்தினபடியினாலே எந்த அரசன் அவர்களை வந்து கட்டுண்டு அந்த அக்கினிலே தூக்கி போடுங்கன்னு சொன்னாரோ அவர் வாயாலேயே இவர்களை வந்து உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்று அழைக்கும்படிக்கு தேவனானவர் அங்கு ஒரு செயலை செய்கிறார். லேவி ஆராகமும் 25:55 சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க பார்த்தீங்க என்றால் தேவனானவர் வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னது ஒரு கனத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் புத்திரர், இஸ்ரவேலே வந்து தேவனுடைய இருதயத்திற்கு நெருக்கமானவர்கள், அதாவது அருமையானவர். அப்ப அந்த கனத்தை தேவனானவரை கொடுக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய ஊழியக்காரன் என்று தேவனானவர் நமக்கு கனத்தை தருகிறார். அது மட்டுமல்லாமல் நம்மை வந்து சுற்றி இருப்பவர்களோ, சரியாங்க, சுற்றி இருப்பவர்களோ நம்மை உயர்ந்து பார்ப்பதற்கும் தேவன் வந்து அங்கு அற்புதத்தை செய்கிறார். ஏனென்றால் ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் ஒன்றாவது, ஏனென்றால் உன்னதமான தேவன் என்று நெபுக்கார்நேசரை வந்து அழைக்கிறார். அப்ப அங்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் முதலாவதாக கொடுக்கப்படுகிறது. பிறகு உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்ற கனமும் அந்த மூன்று ஷாத்ராக் மேஷாக் அபேக்நேகோவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் போலாக ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரும்பொழுது தேவனுக்கு உகந்த மகிமை கொடுக்கப்படுவது ஒன்று, அடுத்தது நீங்க தேவனுக்கென்று நிக்கிறீங்களவா, தேவன் உங்களுக்காக நின்று உங்களுடைய தலையை நிமரச் செய்வார். ஏனென்றால் அவர் வாக்குறுதியை செயல்படுத்துவார்.
அதே வசனத்துல நீங்க பார்த்தீங்க என்றால், ஷாட்ரா மேஷா அபேக்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அக்கினியின் நடுவில், அக்கினியின் ஓரத்தில் இல்லை, அக்கினியின் நடுவில். அப்படி என்றால் கர்த்தர் எதிராளியிடம் இருந்து உங்களை தப்புவி. நீங்க வந்து ஒரு அக்கினி, ஒரு பிரச்சனையின் மத்தியில நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கி தடுமாறி கொண்டு இருக்கலாம். இதுல இருந்து எனக்கு விடிவு காலம் இருக்கா, இதுல இருந்து நான் எப்படி வருவேன், இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேன் என்று நீங்க அப்படி தவித்துக் கொண்டிருக்க. ஆனால் தேவனானவர் உங்களை தப்புவிப்பார். ஏனென்றால் ஷாட்ராக் மேஷாக் அபேக்நேகோ இந்த மூன்று பேருக்கும் தேவன் செய்த அதே செயலை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அவர்களுக்கு அந்த நிமிஷத்திலே அந்த அக்கினி தான் அவருடைய எதிராளியாக இருந்தது. அந்த எதிராளி அந்த அக்கினியில் இருந்து, அந்த அக்கினியின் நடுவிலே, இந்த நடுவுல இருக்கிற அந்த வெப்பத்துல இருந்து எந்த ஒரு சேதமும் அவர்களுக்கு ஆகாமல் தேவனானவர் அவர்கள் வெளியாகும்படி ஒரு அற்புதத்தை செய்தார் என்றால், அதே அற்புதத்தை தேவன் உங்களுக்கும் செய்வார். உங்களை உங்களுடைய எதிராளியிடம் இருந்து தப்புவிப்பார். அதைதான் நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார். ஒரு அக்கினியின் மத்தியில நீங்க இருந்தாலும் தேவனுடைய நாமம், அது பலத்த துருகமா இருக்கிற தேவனுடைய நாமத்திற்குள்ளாக நீங்க நிற்கும் பொழுது தேவனானவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏனென்றால் தேவனுடைய நாமமே உங்களுக்கு நங்கூரமாக, அதுவே உங்களுடைய ஆங்கரா இருந்து அது உங்களை வெளியே வந்து இழுத்து கொண்டு வந்துருவாங்க. சரியாங்க. பிறகு நீங்க 27 பார்த்தீங்க என்றால், யாரு எல்லாரும் கூடி வந்து கண்டார்கள். சரியாங்க. அங்க இருந்தவர்கள், அங்க வசனம் சொல்கிறது, சேதாதிபதிகள், அதிரிகள், அதிகாரிகள், தலைவர்கள், ராஜாவின் மந்திரிகள் எல்லாரும் கூடி வந்து காண்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? அங்கு தேவன் செய்த அற்புதத்தை. ஏன்னா அவர்னா புரிந்து கொள்ள முடியல, என்னப்பா இவங்களை நம்ம தானே கட்டி, சேவகர்கள் கிட்ட சொன்னோம், கட்டி நல்லா அழுத்தி இறுக்கமா கட்டி உள்ளுக்கு தூக்கி போடுங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோமே, நம்ம கண்களால் பார்த்தோமே அவர்களை தூக்கி போடுவதே. அப்ப யாருமே வந்து என்னது அந்த அக்கனிலிருந்து உயிரோட வர முடியாது, நிச்சயமா அப்படி எரிஞ்சி சாம்பல் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன அப்படி நடந்து வெளியே வராங்க அப்படின்னு அவங்க வந்து கர்த்தருடைய செயல் என்னன்னு, ஐயோ இது என்ன ஒண்ணு புரியலையே, தலையும் புரியல வாழும் புரியலன்னு சொல்லி அவர்கள் அங்கு வந்து கூடி நின்று பார்க்கிறார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு செயலை செய்யும் பொழுது அதற்கு ஆரம்பம் இருக்கணும், முடிவு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும் என்ன செய்யறாரு, எப்படி செய்யறாரு, எப்போ செய்யறாரு, ஏன் செய்யறாரு, எதற்காக செய்யறாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவருடைய செயலை நம்மால் ஆளும் அறிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் யாத்ராகமம் 14:19-20 சொல்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நீ அங்க பார்த்தீங்க என்றால் இது வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுமா? இந்த ஒரு செயல் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் எப்படி இது கூடும்? அந்த மேக ஸ்தம்பம் எப்படி அங்க அவ்வாறு தோன்றியது? அதுல ஒரு விசித்திரம் என்னன்னா, எகிப்தியருக்கு வந்து அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஒண்ணுதான், ஆனா ரெண்டு பக்கமும் வேற வேற பார்க்கப்படுகிறது. எப்படி முடியும், எப்படி கூடும்? நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு செயல். ஆகையினால்தான் கர்த்தருடைய செயலை நம்மால் ஆழம் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய விருப்பம் எப்பொழுது செய்யணும், எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனா செய்ய வேண்டிய நேரத்துல கணக்க அவர் செய்வார்கள். அவர் வந்து பொய் சொல்ல மனிதன் இல்லை என்பதை நாம் பார்த்தோம்.
அதே போல ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்தார் என்றால் அதை செயல்படுத்தக்கூடிய திறன் மிக்கவரும் அவரே. அவர் பொய்யவே பொய் சொல்லாமல் மட்டும் இருக்க மாட்டாருங்க, ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை செயல்படுத்தாமலையும் இருக்க மாட்டார். அதுதான் நம்முடைய தெய்வம். அதை நீங்களும் சரி நானும் சரி அறிந்திருக்க வேண்டும். தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. நமக்கு அது புரியாமல் இருக்கலாம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சில சில எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே என்று எண்ணி நம்ம கலங்கி நிற்கலாம். அது நமக்கு புரியாத ஒரு புதிரா கூட இருக்கலாங்க. ஆனால் மத்தியில ஒன்றே ஒன்று உறுதியானது, தேவனானவர் அவர் வந்து தப்பே செய்ய மாட்டார். என் வாழ்க்கையில சில நடந்த சில காரியங்கள்ல எனக்கு வந்து காரணம் தெரியாது, ஏன் அது நடந்தது என்று எனக்கு அந்த அந்த ஏன் என்ற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உறுதியா எனக்கு தெரிந்தது என்ன என்றால், என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பனானவர், அவர் பிழையே செய்ய மாட்டார், தப்பே செய்ய மாட்டார், தவறே செய்ய மாட்டார். அது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அதுதான் இத்தனை ஆண்டுகளும் என்னை இழுத்து வந்திருக்கிறது. எத்தனையோ புரியாத சூழ்நிலைகளுக்குள் கடந்து வரும் பொழுது புரிந்தது ஒன்றே ஒன்று, என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன் தப்பு செய்ய மாட்டார், தவறு செய்ய மாட்டார், பிழை செய்ய மாட்டார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு புரியாத புதிராக எத்தனையோ பிரச்சனைகள் இப்பொழுது நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா கடந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா கடக்க போகலாம். அது எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால், இல்லை அதை வந்து தடுத்து நிறுத்தவில்லை என்றால், ஒன்று அனுமதித்திருக்கிறார் இல்லை என்றால் அதை தடுத்து நிறுத்தவில்லை, ஏதோ ஒன்று, அது எப்படி இருந்தாலும் தேவன் உடைய வாழ்க்கையில தப்பு செய்ய மாட்டார். அவர் நிச்சயமாக உங்களுடனே இருந்து உங்களை அதிலிருந்து விடுவிப்பார், ஒரு வழியை உண்டாக்கும். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அந்த அக்கினியிலிருந்து வெளியே வரும் பொழுது அவருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் இருந்தது. அப்படி என்றால் அந்த வாடை வந்து அவருடைய உடல் இல்லை, ஒரு ஒரு நெருப்பு உள்ளுக்கு இருந்தோம்னா நிச்சயமா வெளியே வரும்போது அந்த நெருப்பு வாடை இருக்குமா இல்லையாங்க? அதுதான் லாஜிக், அதுதான் சயின்ஸ், அதுதான் விஞ்ஞானம். ஆனா இவங்களுடைய சரீரத்துல அந்த வாடை இல்லை, அவங்க தலைமயிர் கூட அந்த முடி கூட என்னது கருகல. அது உண்மையிலேயே ஒரு பெரிய பெரிய அற்புதம். அது வந்து அவங்க அக்கினி நடுவுல இருந்தாங்க, அவங்க ஓரத்துல இல்ல தெரியுமாங்க, அக்கினி நடுவுல இருந்தாங்க. ஆனா அவங்க மேல அக்கினி வாடையும் அடிக்கல, அந்த அக்கினி அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யல, அவங்களுடைய தலை முடி வந்து என்னது கருகவே இல்லை, அப்படியே இருந்தது. அப்படி என்றால் தேவன் வந்து அந்த அக்கினியின் மத்தியில அவர்களுக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதித்து இருந்தாலும் தேவன் அவருடைய அரவணைப்புல அவர்களை வைத்துக் கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையில அக்கினி போன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்க இருந்தாலும் தேவனுடைய அரவணைப்பு உங்களை பாதுகாத்து, நீங்க கடந்து போற அந்த அக்கினி அனுபவம் உங்களை சேதப்படுத்தாது, நீங்க கருக மாட்டீங்க. ஏனென்றால் தேவனுடைய அரவணைப்பு உங்களை அரவணைத்துக் கொண்டு, ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, அவர் அதை வந்து செயல்படுத்துவார். அதனாலதான் தேவனுடைய பாதுகாப்பு தெய்வீக தன்மை மிக்கது என்று சங்கீதம் 91 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும். அவருடைய சிறகுகளால் உங்களை மூடுவார், அவருடைய அரவணைப்புல நீங்க இருக்கும் பொழுது, அவருடைய செட்டைகளின் கீழ் நீங்க அடைக்கலம் புகும் பொழுது, எப்பேற்பட்ட அக்னியின் மத்தியிலேயே இருந்தாலும் அந்த அக்னி உங்களை காயப்படுத்தாது, அந்த அக்னி
உங்களை வேதனைப்படுத்தாது. அந்த அக்கினியின் நடுவிலே நீங்கள் கண்ணீர் சிந்தினாலும் தேவன் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அந்த அக்கினியின் நடுவிலே எனக்கு பலனில்ல ஆண்டவரே என்று நீங்கள் கதறும் பொழுது தேவன் அந்த அரவணைப்பிலே உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். என்னால முடியல ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, இன்னும் எத்தனை காலம் ஆண்டவரே என்று நீங்கள் கதறும் பொழுது தேவன் உங்களுடைய கதறலை கேட்பது மட்டுமல்ல, அவருடைய அரவணைப்பிலே உங்களை அரவணைத்துக் கொள்வது மட்டுமல்ல, அதன் மத்தியிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார். ஏனென்றால் அவருடைய அற்புதத்தை, அவருடைய செயலை நம்முடைய சிந்தனை அறிந்து கொள்ள முடியாது என்பதை பார்த்தோம். அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. தேவனுடைய செயல்ல வந்து நம்ம ஆழம் அறிய முடியாது என்று பார்த்தோம். பேர்பட்ட தேவன் உங்களை கைவிட்டு விடுவாராங்க. அந்த அக்கினிக்குள்ளேயே நீங்க வந்து அப்படியே சாம்பல் ஆகிடணும்னு அவர் விருப்பப்படுவார? நிச்சயமா இல்லைங்க. நீங்க தேவனுடைய நாமத்துக்காக நில்லுங்க. தேவன் உங்களுக்காக எப்படியெல்லாம் நிற்கிறார்னு உங்களுடைய கண்கள் வந்து பார்க்கும். ஏனென்றால் அவர் வாக்குறுதியை கொடுத்தவர், வாக்குறுதியை காப்பவர், வாக்குறுதியை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவர். அவர்களுடைய சால்வைகளும் சேதப்படாமல் இருந்தது. இங்க வசனம் சொல்லிருது, அவர்கள் மீது அந்த வாடையும் வந்து வீசலது. அப்ப கர்த்தர் வந்து உங்கள் மீது களி கூறுவார். ஏன் வந்து இங்க களி கூறுவான்னு சொல்றோம்னா, ஆண்டவர் வந்து ரிஜாய்ஸ் பண்றாரு. ஆண்டவர் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய அரவணைப்பிலே உங்களை அரவணைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த ஒரு தீங்கு உங்களை நேராத போது, அந்த வாடை, அந்த அக்கினியின் வாடை உங்கள் மீது வீசாத போது என்ன நடக்கிறது என்றால், தேவன் வந்து அவருடைய அரவணைப்பிலே உங்களை கூட்டி சேர்த்து, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னுடைய குணவதியே, என்னுடைய ரூபவதியே, என்னுடைய ஊழியக்காரியே, என்னுடைய மகளே என்று சொல்லி அவர் வந்து ஆனந்தம் அடைகிறார். அந்த அரவணைப்புக்குள்ளாக அவர் உங்களை பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இல்லைங்க. அந்த அரவணைப்புல வந்து கம்பீரமாக சந்தோஷப்படுகிறார். ஏன் திரும்பாங்க, நீங்க அவருக்காக நின்னீங்களே, அந்த அக்கினியாக இருந்தாலும் நீங்க அவருக்காக நின்னீங்களே. தன்னுடைய பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனுக்காக நிற்கும் பொழுது எந்த ஒரு தாய் தகப்பனும் சந்தோஷப்படாமல் இருப்பாங்க? நிச்சயம் சந்தோஷப்படுவாங்களே. அப்ப நம்ம தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் நம் மீது களி கூற மாட்டார். செபனையா 3:17 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், அதாவது மகிழ்வுடன் பாடுவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை செய்து வந்திருக்கலாம். சிலது நீங்கள் அறிந்திருக்கலாம் அவர் செய்தது, ஆனால் பல வந்து நாம் அறியாமலே இருந்திருக்கலாம். எத்தனையோ முறை வந்து நம்ம வந்து வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுதும் சரி, நம்ம வந்து பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதும் சரி, இல்ல வந்து சாலையை கடக்கும் பொழுதும் சரி, எத்தனையோ ஆபத்துக்கள் நமக்கு வந்து நேர்ந்திருக்கும். ஆனால் அந்த ஆபத்திலிருந்தெல்லாம் தேவன் வந்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்ம நினைப்போம், இல்லையே நான் பத்திரமா தானே போனேன், எனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். சமீபத்துல நீங்க வந்து செய்தித்தாளை பார்த்தீங்க என்றால், சிலர் வந்து எந்த ஒரு, அதாவது அவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்யல, அதாவது அவங்க சும்மா வந்து ஒரு பேருந்து அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து உட்காந்துருப்பாங்க, எங்கிருந்தோ வந்து ஒரு காடி வந்து அவங்களை மோதி அவங்க இறந்துருவாங்க. இல்லனா சில பேர் வந்து பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க, எங்கிருந்தோ வந்து வர்ற காடி அந்த பேருந்தை மோதி அவங்க வந்து உயிரிழந்துருவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யலையங்க, அவங்க பாட்டுக்கு சும்மா தானே இருந்தாங்க. அதற்காக அவர்கள் மீது கர்த்தருடைய கரத்தின் பாதுகாப்பு இருக்கா இல்லையா என்பதை பற்றி இங்க விவாதிக்க நம்ம வரல. எதுக்கு இந்த உதாரணம் நம்ம சொல்றோம்னா, எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய செயல்பாடு என்ன என்பதை நாம் முழுமையாக அறியாமலே இருந்திருக்கோம். ஏதோ நமக்கு தெரியும், ஆனா பல வந்து நமக்கு தெரியாதுங்க. ஏனென்றால் நம்ம கண்களால் நாம் பார்க்கல பாருங்க. ஆனா உண்மை என்ன என்றால், தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். தேவன் உங்கள் மத்தியிலே இருக்கிறதுனால எத்தனையோ தீங்கள் இருந்து
அவர் உங்களை பாதுகாத்துக் கொண்டே வந்திருக்கிறார். அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறனால்தான் அந்த அக்னியின் மத்தியிலே நீங்கள் நிற்பதற்கும் வல்லமை கொடுப்பவர் அவர்தானங்க. நம்முடைய சுய பலத்துல நிற்போமா? இல்லைங்க. சில நேரத்துல அந்த அக்னியை பத்தி நம்ம ஓடி ஒளிஞ்சிருவோம், ஐயோ அந்த அக்னியா எதுக்கு நம்ம இந்த வம்புன்னு. ஆனா அந்த நேரத்துல அந்த மன தைரியத்தையும் அந்த மன உறுதியும் அந்த வல்லமையும் தேவனுக்காக நிற்பேன், அந்த அக்னியாக இருந்தாலும் சரி அக்னியின் நடுவில் என்ன போட்டாலும் சரி தேவனுக்காக நிற்பேன் என்று அந்த ஒரு உறுதியும் வல்லமையை கொடுப்பவர் நம்முடைய வல்லமை மிக்க தேவன் தான். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்பு இல்லை என்றால் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட தேவன் அந்த அக்னியின் மத்தியில உங்களை அரவணைக்கும் பொழுது உங்கள் பேரில் சந்தோஷமாய் இருக்கிறார், உங்களில் அவர் களி கூறுகிறார். ஏனென்றால் அவர்தாங்க வாக்குறுதியை செயல்படுத்துபவர். அப்ப இதுவரை வந்து தானியேல் புத்தகத்திலிருந்து இதை எல்லாவற்றையும் படித்துக் கொண்டு வந்தோம். இந்த வாக்குறுதியை செயல்படுத்துபவர் என்பதின் சுருக்கத்தை நீங்க பார்த்தீங்க என்றால் மீண்டும் ஏசாயா 43:2 பார்ப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எத்தனையோ முறை இந்த வசனத்தை வந்து வாசித்திருப்பேன். நான் வந்து தேவனை ஏற்றுக்கொண்ட பருவத்துல இருந்து அந்த இளம் வயதுல இருந்து இந்த வசனத்தை வந்து நான் படித்திருக்கிறேன், மனப்பாடம் செஞ்சிருக்கிறேன், இதை பற்றி பல முறை வந்து பிரசங்கப்பட்டதை கேட்டிருக்கிறேன். நானே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து வேதாமத்தை படிக்கும் பொழுது ஸ்டடி பண்ணும் பொழுது இதை வந்து நான் படித்திருக்கிறேன். ஆனா ஒன்று இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது புதிதாக என் கண்ணில் பட்டது என்னன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது. அப்படி நாங்க கடக்கும் போது நடக்கும் போது ஆங்கிலத்துல வந்து சொல்லப்படுகிறது when you walk through, it is not if. நீ தண்ணீர்களை கடந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடந்தால் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தால் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வசனம் இல்லைங்க. வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, கடக்கும் போது நீ தண்ணீர்களை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கும் போது, அக்னியில் நடக்கும் போது. அப்படின்னா நீங்க தண்ணீர்களை கடக்கும் சம்பவம் நிகழும், நீங்க ஆறுகளை கடக்கும் தருணங்கள் ஏற்படும், நீங்கள் அக்னியில் நடக்கும் நேரமும் உருவாகும். இட் இஸ் நாட் அன் இஃப் பட் அ வென். கடக்கும் போது இல்லை, ஐ மீன் கடந்தால் இல்லை, கடக்கும் போதுதான். அதாவது அது வந்து ஏற்படும், அதுதான் பொருள். There's no maybe, there's no if, there's only when. நீங்க கடந்தால் நடந்தால் என்று அங்க வந்து ஒரு கேள்விக்குறியா அங்க அமையலங்க. உங்க உறுதியா இருக்கு, நீங்க கடந்து போவீங்க, நீங்க நடந்து போவீங்க. இப்ப இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நான் என்ன அறிந்து கொண்டேன் என்றால், நீங்களும் நானும் தண்ணீர்களை கடக்கும் அனுபவம் நமக்கு வரும், வந்திருக்கலாம், இல்லைன்னா வரப்போகலாம். அதே போலாக ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்னியில் நடக்கும் போது. ஆனால் இந்த வசனத்துல முக்கியமான கரு என்ன தருவாங்க, தேவன் உங்களோடு இருப்பது. நீங்க தண்ணீர்களை கடப்பது முக்கியம் இல்லை, நீங்க ஆறுகளை கடப்பது முக்கியம் இல்லை, நீங்க அக்னியில் நடப்பது முக்கியம் இல்லை, தேவன் உங்களோடு இருப்பதுதான் இந்த வசனத்தின் கரு, மிக முக்கியமானது. ஏனென்றால் இது எல்லாமே நடக்கலாம், நான் உன்னை கைவிட மாட்டேன், இருக்கின்றவராகவே நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்றார் அல்லவா, அவர் அதை செயல்படுத்துவார்கள்.
அதுதான், அதனாலதான் இந்த வசனம் வந்து வாக்குறுதியை செயல்படுத்துபவருடைய முக்கிய வசனமாக நமக்கு தேர்ந்தது. ஏனென்றால் அவர் உங்களோட இருப்பாருங்க, அது நிச்சயம், அது உறுதி, அது மாற்று கருத்தே இல்லை. எப்பேற்பட்ட தண்ணீரை நீங்க கடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆறுகளை கடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அக்கினியின் மத்தியில நடந்தாலும் சரி, அவர் உங்களோட இருப்பார். வாக்குறுதியை அளிப்பவர், காப்பவர், செயல்படுத்துபவர் என்று மூன்று பாகமாக, மூன்று மாதங்களாக நாம் வந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படை வசனம் வந்து யாத்ராகமம் 3:14 அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோவை சொல்வாயாக என்று. அப்ப இதை பார்க்கும் பொழுது தேவன் வந்து தேவனுடைய பண்புகளை பார்த்தோம், குணங்களை பார்த்தோம், அவருடைய திறன்களை பார்த்தோம். முக்கியமாக வாக்குறுதியை அளிப்பவர், அதை காக்க வல்லவர், அதை மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய திறன் மிக்கவர் என்பதையும் நாம் வந்து இந்த 3 பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பாடங்கள் எல்லாம் நாம் வந்து கேட்டு அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, ரசிப்பதற்காக மட்டுமல்ல, நம்ம கேட்டது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம செயல்படுத்தி பார்க்கணும். அப்பதான் இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவருடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ரகசியத்தை நம்மால் வந்து அறிந்து கொள்ள முடியும். கேட்பதோடு நாம் நிறுத்தி விட்டோம் என்றால் அது இன்னொரு பாடம், ஒரு ஒரு புஸ்தகம் படிப்பது போல வந்துவிடும். ஆனால் அதை தியானிக்கும் பொழுது, ஒரு பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது, அக்கினி போன்ற அனுபவத்திற்குள்ளாக போகும் பொழுது, தண்ணீர்கள் மத்தியிலே, ஆறுகளின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது, தேவன் என்னோட இருக்கிறார், அவர் வாக்கு கொடுத்தார், நானே இருக்கிறவராக இருக்கிறேன், நானே எல்லாமாக இருக்கிறேன், நானே இருப்பவராக இருந்து உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்தாரே, வாக்கு கொடுத்தவர், வாக்கை காப்பவர், நிச்சயமாக அதை செயல்படுத்துவார் என்று நாம் நம்பும் பொழுது தேவன் தாமே நம்மோடு உடனிருந்து நம்மை காப்பது மட்டுமல்லாமல் அந்த பிரச்சனையின் மத்தியிலிருந்து, அந்த அக்கினியின் மத்தியிலிருந்து, அந்த ஆறுகளின் மத்தியிலிருந்து நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 படித்த பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கனி தருவதாக என்று கூறி இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.